Please subscribe our channel and press the bell. வேலைய பாருங்க பாஸ் எஃப்எம் 5.0 மெகா அலைவரிசையில் புத்தம் புதிய வடிவத்தில் உங்கள் உதயஸ்ரீ மீண்டும் மீண்டும் சங்கரா இன்னைக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது உட்காந்துடலாம் போதும் சரியா சரி சரி உட்காரு ராம் என்ன ராமாச்சு இன்னைக்கு சரியாக தூங்கலையா என்ன இல்லையே நல்லா தான் தூங்கினேன் சங்கரா ஏன் பண்ண செவந்து வீங்கி கிடக்கு என்ன ஆச்சு எங்கேயாவது கூட்டத்துக்கு போயிட்டியா என்ன எனக்கு மூச்சு வாங்குது உனக்கு இங்கே காமெடியா வயசானாலும் உன் குறும்பு குறையல பார்த்தியா இப்போ உன் மூச்சு வாங்குறதெல்லாம் நின்று போச்சுல்ல நமக்கு இருக்கிற ஒரே சொத்து இந்த சந்தோஷமும் இந்த குறும்பு மட்டும்தானே சரி நம்ம மண்ணின் மைந்தர்களை பார்த்தியா டிவியில் கூட்டம் கூட்டமாக நம்ம குடிகார குடிமன்னர்கள்னு சொல்லு சங்கரா ஒரு பக்கம் மக்கள் வாழ்வாதாரம் குறைஞ்சி போச்சுன்னு கூட்டம் போடுறாங்க கோஷம் போடுறாங்க எங்களுக்கு உதவித்தொகை பத்தலைன்னு ஒரு புறம் இன்னொரு புறம் பால் வாங்க கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதா சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க மறுபுறம் டாஸ்மார்க் திறந்ததும் அடித்து பிடிச்சி சரக்கு வாங்கி குடிச்சு புட்டு ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க நம்ம பயபிள்ளைக நல்லா சொன்னேராம் வாழ்வாதாரமே இல்லாத இவங்களுக்கு நம்ம மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லு நல்லா சொன்ன சரி நம்ம மண்ணின் மைந்தர்களுக்கு வாயில் சரக்கு ஊற்ற வரைக்கும் எங்கேருந்து வாழ்வாதாரம் வந்துச்சுன்னு தான் தெரியலை சோறு இல்லைனாலும் பரவாயில்ல சொர்க்கம் வேணும்னு சொல்கிறாங்க ஒன்று பண்ணலாம் ராம் அரசாங்கம் என்ன சொல்கிற இனி ஊக்கத்தொகையாக பணமும் அரசியும் கொடுக்கறதுக்கு பதிலாக மக்களுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 4 சரக்கு பாட்டிலை விநியோகம் பண்ணால் நல்லதாக இருக்கும் போல இருக்குது கவர்மெண்ட்டுக்கு பணமும் மிச்சமாச்சு தேங்கி கிடக்கிற சரக்கு பாட்டிலும் மக்களுக்கு விநியோகம் பண்ண மாதிரி ஆச்சு கொரோனாவுக்கும் வேலை மிச்சமாச்சு பேசாமல் நீ அரசியலுக்கு போயிடலாம் போல இருக்கு நீ வேற நமக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு நமக்கு சாப்பிட்டோமா அக்கடான படுத்து தூங்கினோமா வேலை வெட்டிய பார்த்தோமா அது போதாதா இந்த பயப்பிள்ளைங்க முன்னாடி மைக்கு சத்த நீட்டி பாரு 4 வண்டிக்கு பேசுவாங்க அதே இந்த பயப்பிள்ளைங்களுக்கு சரக்கை நீட்டிப்பாரு என்ன ரோடு முழுக்க விழுந்து கிடப்பாங்கன்னு சொல்ல வரியா வேற என்ன ஒரு புறம் கொரோனாவை ஒழிக்க லாக்டவுன் மறுபுறம் கொரோனாவை வளர்க்க டாஸ்மார்க்னு சொல்லு வேணாராம் நமக்கு எதுக்கு பொல்லாப்பு சொல்லு நல்லா இருக்குல்ல நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்ம போல மக்கள் தான் இந்த சைடும் போக முடியாம அந்த சைடும் போக முடியாம நடுவில் கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா சொன்னேன் இவங்களுக்கு எல்லாம் அரசியலை குறை சொல்கிறதுக்கு என்ன சரீரம் நேராச்சு கிளம்பலாம் இந்த பயப்பிள்ளைங்க எல்லாம் இப்படி தான் இவங்க மாறாத வரைக்கும் அரசியலும் மாறப்போகிறது கிடையாது என்று சொல்லி இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் இவங்க பேசும்போது எங்கே நான் நடுவில் பேசி சிரிச்சிருவேணும்னு தோணுச்சு இவங்களை கேட்கலாம் போல கூட இருந்துச்சு ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு அப்போது இவங்க பேசினதை கேட்கும்போது இந்த மாதம் எல்லாருக்கும் சரக்கு பாட்டில் தானா சரிங்க நானும் கிளம்புறேன் என்ன கிளம்பலையா நீங்கள் நேரம் ஆகுது இல்லை கிளம்புங்க நன்றி வணக்கம்